இப்போ நம்ம திருவாதிரைக்காக களி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து சின்ன குட்டி கப்பால் நான் இன்னைக்கு கொஞ்சமாக உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். பச்சரிசி ஒரு மினி காஃபி டம்ளரால் ஒரே ஒரு கப்பு, அதே மாதிரி ஒரு கப்பு தேங்காய், ஒரு கப்பு வெல்லம், ஏலக்காய் கொஞ்சோண்டு, கொஞ்சம் முந்திரி பருப்பு, ஏலக்காயோட சேர்த்து முந்திரி பருப்பும் அதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு நாலு பருப்பு, ஒரு கப்பு பச்சரிசி, ஒரு கப்பு தேங்காய், ஒரு கப்பு வெல்லம், ரெண்டு மூணு பல்லு ஏலக்காய், நாலஞ்சு முந்திரி பருப்பு. ஏலக்காயை பொடிச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து ஒரு பச்சரிசிக்கு சாப்பாட்டு அரிசி, ஒரு அரிசி பச்சரிசிக்கு ரெண்டரை கப்பு தண்ணியில் இந்த வெல்லத்தை கரைச்சிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம வந்து இந்த முந்திரி பருப்பும் தேங்காயும் வந்து நெய்யில் போட்டு வறுத்துக்கணும். நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுன்ட்டு அந்த வெல்லத்தை வந்து நம்ம ஒன்று ஒரு அரிசினாக்க ரெண்டரை கப்பு தண்ணி, அந்த ரெண்டரை கப்பு தண்ணியில் வந்து நம்ம அதை வெல்லத்தை கரைய விட்டுக்கணும். இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு வந்து அந்த அரிசியை வந்து ஃபஸ்ட்டு செவக்க வறுத்துக்கணும், வறுத்து உடச்சி வச்சுக்கணும். இப்போ அடுப்பை ஹீட் பண்ணியாச்சு, வானொலி நல்லா ஹீட் ஆகிடுது. இப்போ வந்து அரிசியை வந்து ஃபஸ்ட்டு செவக்க வறுத்துக்கிறோம். இப்போ வந்து அரிசி நல்லா செவக்க ஆரம்பித்தாச்சு, நல்ல படபடன்னு பொரியறதுக்கும் ஆரம்பித்தாச்சு. இந்த மாதிரி படபடன்னு பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறினதுக்கப்புறம் நல்லா ரவை மாதிரி நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சிக்கணும். பொடி மாதிரி ரவை மாதிரி அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸ் தேவையில்லை, கரகரன்னு ரவா மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு, இது ஆறினதுக்கப்புறம் இதை அரைச்சின்னு வரலாம். இப்போ நம்ம இந்த அரிசியை வந்து ரவா மாதிரி பொடிச்சு வச்சுட்டாச்சு. இப்போ அடுத்தது வந்து வானொலியில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நெய் விட்டுண்டு நம்ம வந்து முந்திரி பருப்பை வறுத்துக்கிறோம். முந்திரி பருப்பை இல்லை முந்திரி பருப்பை வறுக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு தரேன். வந்து வானொலி வந்து ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது, லைட் லேஸ் ஹீட்டு அடுப்பில் வச்ச உடனேவே இதாக போட்டுடணும் முந்திரி பருப்பை. அப்போ வந்து சிம்மில் வச்சு வறுக்கணும். சிம்மில் வச்சு வறுக்கும்போது தான் வந்து இந்த முந்திரி பருப்பு உள்ளெல்லாம் நல்லா வெந்துண்டு கிறிஸ்பியாக வரும். ரொம்ப செவக்காமல் லேஸாக செவக்க ஆரம்பித்த உடனே ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை. லேஸ் ஒரு பிங்கிஷ் கலர் வரும்போதே ஆஃப் பண்ணிட்டேலாம் உடனே கட் பண்ணும்போது வந்து கிறிஸ்பியாக வராது, ஆறினதுக்கப்புறம் அது நல்லா கிறிஸ்பியாக வரும். இந்த மாதிரி மசாலா முந்திரி மாதிரி முந்திரியை வறுத்து கூட சாப்பிட்லாம். இது மசாலா போட்டு உப்பு போட்டு மசாலா போட்டு சாப்பிடுவா. அதுக்கு கூட நம்ம வந்து நெய்யில் கொஞ்சமாக விட்டுன்னு முந்திரி பருப்பை வந்து சிம்மில் வச்சு அடுப்புக்கு அந்த வானொலிக்கு ஹீட்டு வரத்துக்கு முன்னாலேயே போட்டிருந்தோம். அப்போ தான் வந்து அது லேஸ் ஹீட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்குள்ளே ஏற ஏற அது வந்து முந்திரி பருப்பை வந்து பிங்கிஷாக வரும்போது நல்லா உள்ளுக்குள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். அது உடனே ஆறினதுக்கப்புறம் நல்ல கிறிஸ்பியாக வரும். முந்திரி பருப்பு கிறிஸ்பியாக வரணுன்னா அடுப்பை ஹையில் வச்சு பண்ணினோம்னா மேலே கரைஞ்சி போயிடும், உள்ளுக்குள்ளே வந்து சவுக்கன்தான் இருக்கும், அது வந்து டேஸ்டியாக வராது. ரொம்ப சிம்மில் வச்சு பண்ணணும். இந்த இது முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துனதுக்கப்புறம் தேங்காயும் வர, இப்போ வந்து முந்திரி பருப்பு நல்லா லேஸ் பிங்கிஷாக வர ஆரம்பிச்சுட்டு பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடணும், கரிஞ்சு போகிற மாதிரி விடக்கூடாது. இதை நம்ம எடுத்துடலாம். தேங்காயும் இதேமாரி தான் நல்லா வந்து ரோஸ்டடாக ரொம்ப கருகக்கூடாது, லேஸாக செவக்க ஆரம்பித்தோடனே எடுத்துடணும். இந்த களி வந்து காரத்தால் பண்ணி நைட்டுக்கு வந்து கெடாமல் இருக்கணும், ஊசாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த தேங்காயை நல்லா வறுத்து போடணும். நெய்யில் நல்லா வறுக்கும்போது தேங்காயில் உள்ள தண்ணி இருக்கக்கூடாது, அதில் நல்லா வற்றி தண்ணி வற்றின மாதிரி எடுக்கணும். நல்ல நெய் வாசம் வர அளவுக்கு, தேங்காய் வாசனை வர அளவுக்கு வறுக்கணும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சு வறுக்கணும் தேங்காய் எப்போதுமே, இல்லைனா கரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். இப்போ இந்த ஸ்டேஜ் போகிறோம். இப்போ வந்து முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துருந்தாச்சு, தேங்காயை வறுத்து எடுத்துருந்தாச்சு. அடுத்து வானொலியை ஹீட் பண்ணிட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து அரிசி கூட வறுத்து பொடிச்சு வச்சுருந்தாச்சு. இப்போ நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாச்சு. இப்போ தேங்காயை போட்டுட்டு இந்த அரிசி வந்து இந்த மினி காஃபி டம்ளரால் ஒரே ஒரு டம்ளர், சின்ன டம்ளரால் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துணும். அதேமாதிரி இதே கப்பால் ரெண்டரை கப்பு தண்ணி விடுறோம், ரெண்டரை கப்பு தண்ணி விடுறோம், அதே கப்பால் ரெண்டரை கப்பு தண்ணி விடுறோம்.
இந்த வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாச்சு. வெள்ளத்தை கரையை விட்டு வடிகட்டி எடுத்துட்டாச்சு. இப்போ நான் சின்ன கப்பால் குட்டி கப்பால் பண்ணதுனால இதே இழுப்பச்சட்டி இதே வானிலையிலேயே நான் அந்த களியை பண்ணி காமிக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து ஒரு கப்பு ஒரு அழாக்கு அந்த மாதிரி ரெண்டு அழாக்கு அந்த மாதிரி போடும்போது இதில் பண்ணுறதை விட நீங்கள் வந்து குக்கரில் பண்ணினா இன்னும் நல்லாயிருக்கும். குக்கரில் பண்ணும்போது ஒன்றுக்கு ரெண்டரை தண்ணியில் வெள்ளத்தை கரையை விட்டு எடுத்துட்டு எவ்வளோ அரிசி போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்றுக்கு ரெண்டரை தண்ணியில் ஒன்றுக்கு ஒன்று வெள்ளம் போட்டு வெள்ளத்தை கரையை விட்டு வடிகட்டி எடுத்து வச்சுட்டு குக்கரில் டைரெக்டாக குக்கரில் இந்த வந்து வெள்ளம் வந்து இதை மாதிரி தளதளன்னு கொதிக்கணும். இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில் இந்த வந்து இந்த அரிசியை பொடிச்ச வச்ச அரிசியை கலரிண்டே போடணும். கட்டி தட்டக்கூடாது. கட்டி தட்டாமல் இதை கரைச்சி விட்டுக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பண்ணிக்கணும். ஒன்றுக்கு ரெண்டரை தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கலரினதுக்கப்புறம் தண்ணி போருமா போகாதாங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க. அப்படி சப்போஸ் தண்ணி போரலைன்னா இன்னொரு அரை கப்பு ஒன்றுக்கு மூணுங்கிற மாதிரி தண்ணி விட்டு தண்ணி ஆட் பண்ணி இதை மாதிரி கலரிட்டு நல்ல இதை மாதிரி இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை நல்ல சிம்மில் வச்சுட்டு இதை வந்து நம்ம இறுக்கமாக மூடி வச்சிடணும். மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும். இதை மாதிரி மூடி போட்டு நம்ம மூடிட்டு அடுப்பை வந்து நல்ல சிம்மில் வச்சுக்கணும். இதே நம்ம குக்கரில் வச்சோம்னா குக்கரில் வந்து ஒன்றுக்கு ரெண்டரை தண்ணியே போகிறோம். இப்போ டைரெக்டாக வச்சதுனால சம்டைம்ஸ் தண்ணி ஜாஸ்தி இழுக்கும். ஒன்றுக்கு ரெண்டரை தண்ணி வச்சு குக்கரில் வச்சு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுருந்ததுக்கப்புறம் அதில் வந்து தளத்தளன்னு கொதிக்கும் போது நடுவில் வந்து நல்ல ஃபுல் ஸ்ட்ரீம் வரும்போது குக்கரை ஃபஸ்ட்டே மூடிய வெயிட்டு போடக்கூடாது. ஃபஸ்ட்டு தண்ணி தெளிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி அரிசியை போட்டு நல்லா கலரி விட்டு குக்கர் மூடியால் லிட்டால் வெறும்னு மூடி வச்சுட்டு அப்படியே வச்சிடணும். வச்சதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்ல ஸ்ட்ரீம் வரும். மேலே நல்லா ஆவி பறக்க வரும்போது நம்ம அந்த குக்கரை திறந்து இன்னொரு தடவை நல்லா கலரி விட்டுட்டு திரும்ப எகெயின் மூடிட்டு வெயிட்டு போட்டு சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சு அப்புறம் ஒரு 5 மினிட்ஸில் அந்த இது வந்து களி வந்து ஆயிடும். இப்போ இது சிம்மில் வச்சுருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம இதை திறந்து பார்த்தோன்னா நல்லா வெந்திருக்கும். நல்லா பொல பொலன்னு உதிரியாக இருக்கும். இப்போ அதுக்கப்புறம் வந்து நம்ம மேலே அலங்கரிக்கிறதுக்கு இந்த தேங்காயும் முந்திரி பருப்பு ஏலக்காய் பொடி எல்லாம் போட்டு அலங்கரித்து களி கூட்டோட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து களி ரெடி ஆகிடுது. இப்போ நீங்கள் இது பார்த்தாலே தெரியும் நல்லா களி வந்து வெந்தாச்சு. நல்ல உதிரி உதிரியாக வந்துடும். இது ஆறினாக்க நல்ல உதிரி உதிரியாக வந்துடும். இதுக்கு மேலே வந்து அலங்கரிக்கிறதுக்கு இந்த தேங்காய் முந்திரி பருப்பு ஏலக்காய் பொடியை விட்டு நல்லா ஒரு 2 முட்டை நெய்யை விட்டு நல்லா கலரி ஆற விட்டுட்டோன்னா நல்ல உதிர் உதிராக ஆகிடும். இது நான் கொஞ்சமாக விட்டதுனால ஒரு 2 முட்டை விட்டுருக்கேன். நீங்கள் வந்து ஒரு அழாக்கு போட்டெல்லாம் நல்லா ஒரு கரண்டி தாராளமாக நெய்யை விட்டுக்கலாம். இது வந்து ஆறினா இன்னும் நல்ல உதிர உதிரா இது மாதிரி வந்துடும். இது ஆறினதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் உதிர உதிரியாக இருக்கிறது. இதில் இந்த களி வந்து தேங்காயோட இந்த முந்திரி பருப்பு டேஸ்ட்டோட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த கூட்டோட சாப்பிடும்போது லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து திருவாதிரை கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன். 9 காய் போட்டு காமிச்சிருக்கேன். 3 பண்ண மாட்டா 5, 7, 9, 11, 13 21 காய் கூட போட்டு பண்ணலாம். இது எத்தனை காய் வேணாலும் போடலாம். எல்லா காயும் போடலாம். அதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த இதோட சேர்த்து சாப்பிடும்போது இந்த களியோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. அடுத்த வீடியோவில் நல்ல ஒரு டிஷ்ஷோடு நான் உங்களை சந்திக்கிறேன்.